நம்ம இன்னைக்கு வந்து ஆரஞ்சு மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை இப்படி தொளிய சீவி வச்சுக்கணும், கொஞ்சம் சீவி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம இந்த தொளிய சீவி வச்சுருக்கோம்ல, இதை அதில் போட்டு காய்ச்சினோம்னா நமக்கு ஆரஞ்சு மிட்டாய் வந்து நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லேசாக இப்படி தொளிய மட்டும் எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு மூணு பழம் புளிஞ்சோம்னா நமக்கு ஒரு ஒரு டம்ளர் கிட்ட சாறு வந்துடும். நம்ம சுளையாக எடுத்து மிச்சி ஜாரில் போட்டு அடிக்கலாம், இப்படியும் புளிஞ்சு வச்சுக்கலாம். அது நமக்கு தோலை பொறுத்தது. மிட்டாய் செய்ய போகிறோம், அதுக்காக ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கோம். ஆரஞ்சு பழம் சாறு வந்து ஒரு டம்ளர், இதுவே இதுக்கு போதும். இதை கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டணும். நம்ம வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வந்து இனிமச்சம்பழம் புளிஞ்சு விடுறோம். சாத்துக்கு அது ஆரஞ்சு பழத்தில் வந்து இனிப்புத்தன்மை இருக்கும்ல, அதனால இந்த வாடை இருக்கும். இனிமச்சம் ஆரஞ்சு பழம் வாடை வரும். இனிமச்சம்பழம் சாறு புளிஞ்சோம்னா நம்ம ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்படி கரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த தொளியை சீவி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போடுறோம். இதில் போட்டோம்னாத்தே நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு பழத்தோட வாடை வரும். காய் ஆரஞ்சு மிட்டாய் சேரும், அதுக்கு தான் நம்ம தொளியை சீவி வச்சுருக்கோம். சீனி கரைஞ்ச உடனே நம்ம வடி கட்டிட்டு நம்ம இந்த அளவு காய்ச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம பதம் பார்ப்போம். ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றி பார்க்கணும். அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம். பதம் பார்க்கும்போது நமக்கு இந்த மிட்டாய் வந்து நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். இன்னும் வரலை, பதம் வரலை. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்கிட்டு இருந்துட்டு பதம் பார்த்து ஊற்றிட வேண்டியது. மிட்டாய்க்கு இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம், நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ வந்து தட்டை வந்து இதில் வச்சுக்கிட்டு அந்த அச்சியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து இப்படி ஊற்றணும். இது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஊற்றி அப்படியே ஆற வச்சிடணும். செஞ்சு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி மிட்டாய் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா ஆரஞ்சு பழம் வாடை இருக்குது. நான் கலர் எதுவுமே ஊற்றாததுனால அந்த ஒரிஜினல் கலராகவே இருக்குது, தேன் மிட்டாய் மாதிரி. இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இப்படி ஆரஞ்சு மிட்டாய் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இலக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம சீனியை வந்து தூள் பண்ணி அதுக்கு மேலே தூவி விட்டுட்டோம்னா இந்த மிட்டாய் வந்து இலக்கம் கொடுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க.